வணக்கம். தமிழ்ஷேடோஸ் வலையொலியின் செய்திகளுக்காக வெற்றியூர் மகிழன் செல்லத்துறை. அவள்ளி பகுதியில் 5 பேர் கொண்ட குழு சட்டத்திற்கு புறம்பாக விபச்சாரம் மற்றும் ஆள்கடத்தல் நிகழ்வில் ஈடுபட்டதால் அக்குழுவை உள்துறை அமைச்சக அதிகாரிகள் கைது செய்து அவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட பகுதிகளை தவிர வீடுகள் மற்றும் பொதுமக்கள் நடமாடும் பொது இடங்களில் சீசா புகைப்பதை தடை செய்யுமாறு சுற்றுச்சூழல் பொது ஆணையத்தின் கோரிக்கைக்கு குவைத் நகரசபை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் நகராட்சி இந்த கோரிக்கை நடைமுறைக்கு வருவதற்கு முன் அங்கீகரிக்க வேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்துள்ளதாகவும் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹவேலி மற்றும் ஜிலிபல் சுவேக் சுற்றுப்பகுதியில் உள்ள போலி பணிப்பெண் அலுவலகங்களில் உள்துறை அமைச்சகத்தின் வசிப்பிட விவகாரங்களுக்கான பொது நிர்வாக அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 11 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிதாக குவைத்திற்கு வரும் வெளிநாட்டு தொழிலாளர்களால் அந்தந்த நாடுகளில் உள்ள மருத்துவ பரிசோதனை மையங்களில் ஏற்படும் கூட்ட நெரிசலையும் பணிச்சுமையையும் குறைக்கும் வகையில் ஒப்பந்த தொழிலாளர்களை தங்கள் நாடுகளில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட சுகாதார மருத்துவமனைகளில் மருத்துவ பரிசோதனைகள் நடத்திட புதிய நடைமுறையை அதிகாரிகள் தயாரித்து வருவதாகவும் அவரவர் நாடுகளில் உள்ள பல புகழ்பெற்ற பரிசோதனை மையங்களுடன் குவைத் சுகாதார அமைச்சகம் இணைந்து மருத்துவ பரிசோதனை நடத்த திட்டமிட்டு வருகின்றனர். இதனால் இனிவரும் காலங்களில் தாயகத்திலிருந்து காவல்துறை வழங்கும் சான்றிதழ், மருத்துவ பரிசோதனை மற்றும் இந்தியாவில் உள்ள குவைத் தூதரக பணிகள் ஆகியவற்றை தாமதமின்றி விரைவாக முடித்து 10 நாட்களுக்குள் குவைத்திற்கு வர வாய்ப்புள்ளதாகவும் உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நாட்டைச் சார்ந்த 3 முதல் 7 வயதிற்குட்பட்ட 4 குழந்தைகளை அவர்களின் மூத்த சகோதரன் தெருவில் விட்டுச் சென்ற நிகழ்வு குடிமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 3, 5, 6, 7 வயதுடைய இந்த 4 குழந்தைகளில் 1 குழந்தை மாற்றுத்திறனாளி என்பது குறிப்பிடத்தக்கது. அல் அகமதி பகுதியில் தெருவில் குழந்தைகள் அழுது கொண்டிருப்பதை கவனித்த பெண்மணி ஒருவர் காவல்துறையிடம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகள் நிகழ்விடத்திற்கு விரைந்து சென்று அழுது கொண்டிருந்த குழந்தைகளிடம் விசாரித்த பொழுது அவர்கள் தங்கள் சகோதரனை இழந்து விட்டதாக கூறியுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் குழந்தைகளின் தாய் சிறையில் தண்டனை பெற்று வருவதாக விசாரணையில் தெரியவந்துள்ளன. சமூக விவகார அமைச்சகத்தின் நலன்புரித்துறை அல் அதான் மருத்துவமனையில் 4 குழந்தைகளில் 2 மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதித்துள்ளனர். மேலும் மாற்றுத்திறனாளி சிறுவனை தன்னுடன் வாழ அனுமதிக்குமாறு சிறையில் இருக்கும் அவனது தாய் அதிகாரியிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் தனது 4 சகோதரர்களையும் தெருவில் விட்டுச் சென்ற மூத்த சகோதரனை விசாரணை நடத்திட காவல் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டின் அமர்வு நீதிமன்றம் சுகாதார அமைச்சகத்தில் பணிபுரியும் இந்த நாட்டைச் சார்ந்த குடிமகன் ஒருவர் தனது கல்வி சான்றிதழ்களை போலியாக தயாரித்ததற்காக 7 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள அந்த நபர் சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு கல்வி நிறுவனம் வழங்கியதாக கூறப்படும் உயர்நிலை பள்ளி சான்றிதழ் மற்றும் அவர் எகிப்திய பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றதாக கூறப்படும் கல்வி சான்றிதழ்களையும் போலியாக தயாரித்துள்ளார். இந்த கல்வி சான்றிதழ்களை கொண்டு அந்த நபர் அமைச்சகத்தில் பணிபுரிந்துள்ளார். சட்டப்படி இது பொது நிதியை மோசடி செய்த குற்றமாகும். வேலைவாய்ப்பை பெறுவதற்காக அதிகாரப்பூர்வ ஆவணங்களை போலியாக உருவாக்கியுள்ளார். கல்வி அமைச்சகத்தில் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் குற்றவாளியின் கல்வி சான்றிதழ்கள் அனைத்தும் போலியானது என்பதை கண்டுபிடித்துள்ளனர். இதனால் அமர்வு நீதிமன்றம் அந்த நபருக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளதாக உள்ளூர் செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத்தில் இன்றைய ஆபரண தங்கத்தின் விலை: 1 கிராம் தங்கம் 24 கேரட் 18 தினார் 100 பில்ஸ், 1 கிராம் தங்கம் 22 கேரட் 17 தினார் 450 பில்ஸ். இன்றைய பணமதிப்பின் நிலவரம்: 1 தினாரின் இந்திய பணமதிப்பு 256 ரூபாய் 41 காசுகள், 1 தினாரின் இலங்கை பணமதிப்பு 1170 ரூபாய் 96 காசுகள். எங்கள் செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தமிழ் ஷேடோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.